வணக்கம். ஜிம் துளிகள். பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை மத்திய அரசு தேர்வு செய்யவில்லை என்றும் மாநில அரசுதான் தேர்வு செய்தது என மத்திய இணையமைச்சர் வி கே சிங் தெரிவித்துள்ளார். மத்திய தரைவழி மற்றும் விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் வி கே சிங் அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக நெல்லை வருகை தந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், கேந்திரா வித்யாலய பள்ளிகள் துவங்க மாநில அரசு இடங்களை தேர்வு செய்து கொடுத்தால் பணிகளை தொடங்குவதற்கு மத்திய அரசு தயாராக உள்ளதாக தெரிவித்தார். மேலும் தூத்துக்குடி விமான நிலையத்தில் விரிவாக்க பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதாகவும், சேலம் சென்னை எட்டு வழிச்சாலையை பசுமை வழிச்சாலையாக மாற்றும் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பரந்தூர் விமான நிலையம் அமைவதற்கான இடத்தை மாநில அரசுதான் தேர்வு செய்து கொடுத்தது என்றும், அதில் மத்திய அரசுக்கு எந்த தொடர்பும் இல்லை என கூறினார். The government of India does not select a location. The location has been selected by the government of Tamil Nadu. They had selected two locations. We have carried out a study of both the locations and we have told them that these are the requirements for both the locations. The decision is by the government of Tamil Nadu. If they decide to make it out there, we will see at that time. பழனி மலைக்கோவிலில் தமிழில் 108 ஓதுவார்கள் வேத மந்திரம் திருமுறை பாடி குடமுழுக்கு நடைபெற்றதாக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். பழனியில் இருந்து கோவை விமான நிலையம் வந்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பழனி மலைக்கோவிலில் உள்ள 13 வேல் மண்டபம் உட்பட அனைத்து பிரகாரங்களுக்கும் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றதாக தெரிவித்தார். பழனி மலைக்கோவிலில் தமிழில் 108 ஓதுவார்கள் வேத மந்திரம் திருமுறை கந்தசஷ்டி கவசம் ஆகியவை பாடப்பெற்று கும்பாபிஷேகம் நடைபெற்றதாக அவர் கூறினார். மேலும் திமுக ஆட்சி ஏற்பட்ட பின்னர் 447 கோவில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்று உள்ளது என பெருமிதம் தெரிவித்தார். 62 சிலைகள் வெளிநாட்டிலே இருப்பவை அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. மீட்கப்பட்ட சிலைகளுக்கு தகுந்த ஆதாரங்களோடு நான் சமர்ப்பிக்கின்ற போது அந்த சிலைகள் மீண்டும் அந்தந்த திருக்கோயிலுக்கு ஒப்படைக்கப்பட்டு வருகின்றன. நேற்றைக்கு முன்பினும் கூட சென்னையிலே 10 சிலைகள் ஒரு தொழிலதிபர் வீட்டிலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றன. மீட்கப்படுகின்ற சிலைகள் ஒரு புறம் என்றாலும் களவு போகாமல் இருப்பதற்கு தடுக்கின்ற முறைகள் என்பது ஒரு புறம் செயல்படுவதால் இந்த ஆட்சியில் திருடு போன சிலைகளும் கண்டுபிடிக்கப்படுகின்றது. இருக்கின்ற சிலைகளும் பாதுகாப்போடு களவு போகாமல் பாதுகாக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். கட்டிடம் இடிந்து ஐடி பெண் ஊழியர் உயிரிழந்த விவகாரத்தில் பணியை உடனடியாக நிறுத்த சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. சென்னை அண்ணா சாலை 1000 விளக்கு மசூதி அருகே உள்ள பழைய கட்டிடங்களை இடிக்கும்படி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று காலை JCB இயந்திரம் மூலம் பழைய கட்டிடம் ஒன்றை இடிக்கும் போது சுவர் இடிந்து சாலையில் சென்று கொண்டிருந்த 2 பெண்கள் மீது விழுந்தது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் இடிபாடுகளில் சிக்கிய பெண்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 20 நிமிடமாக போராடி இரு பெண்களை மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் ஒரு பெண் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் உயிரிழந்த பெண் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை சேர்ந்த பிரியா என்பதும் சென்னையில் தங்கி ஐடி நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வந்ததும் தெரிய வந்தது. இச்சம்பவம் தொடர்பாக JCB இயந்திரத்தின் உரிமையாளர் ஞானசேகர், ஆபரேட்டர் பாலாஜி, மேற்பார்வையாளர் பிரபு ஆகிய 3 பேரிடம் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் JCB இயந்திரத்தின் உரிமையாளரான ராமபுரத்தை சேர்ந்த ஞானசேகர் மற்றும் JCB ஆபரேட்டரான கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த பாலாஜி ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாமல் படி நடைபெற்றதால் கட்டிடம் இடிக்கும் படியை உடனடியாக நிறுத்த சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சிக்கு கமலஹாசன் ஆதரவு கொடுத்தது ஏன் என KS அழகிரி விளக்கம் அளித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் KS அழகிரி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் தென் தமிழகத்திற்கு சேது சமுத்திர திட்டம் வேண்டும் என கூறியுள்ளனர். சேது சமுத்திர திட்டம் 2500 கோடி திட்டத்தில் ஏறக்குறைய 600 கோடி ரூபாய் செலவு செய்த பிறகு அந்த திட்டம் நிறுத்தப்பட்டுள்ளது என்றும், அந்த திட்டம் நிறுத்துவதற்கு சொல்லப்பட்ட காரணங்கள் சரியானது அல்ல என்றும், சூயஸ் கால்வாய், பனாமா கால்வாய் போன்றவை அந்த பகுதியில் வளர்ச்சிக்கு பெரும் வித்தாய் அமைந்துள்ளது என தெரிவித்தார். மேலும் சேது சமுத்திர திட்டம் கொண்டு வந்தால் தென் தமிழகத்தில் பொருளாதாரம் மிகப்பெரிய வளர்ச்சியடையும், எனவே ஒட்டுமொத்த தமிழர்களின் கருத்துக்காக மீண்டும் குரல் கொடுக்க வேண்டும் என தெரிவித்தார்.
தொடர்ந்து பேசிய அவர், ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றும் தெரிவித்த அவர், அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் கமலஹாசன் தற்போது தங்களுக்கு ஆதரவாக வந்துள்ளார் என கூறினார். தமிழர்கள் டாஸ்மாக் வாசலில் கிடப்பதால் தான் வட இந்தியர்கள் தமிழகத்தில் ஊடுருவும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை சார்பாக திருப்பூர் மாவட்டத்தில் டெஸ்ட் பர்ச்சேஸை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கான வணிகர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார், பெஸ்ட் பர்ச்சேஸை அரசு நிரந்தர தடை செய்ய வேண்டும் என்றும், வணிகர்களுக்கு பாதுகாப்பாக அரசாங்கமே இருக்க வேண்டுமே தவிர அவர்களை பணம் பறிக்கும் இயந்திரமாக பயன்படுத்தக்கூடாது என கூறினார். மேலும் வட இந்தியர்கள் தொழில் நிமித்தமாக தமிழகத்தில் இருந்து கொண்டு தமிழர்களை தாக்கும் அவல நிலை இங்கு உள்ளது என்றும், தமிழக அரசு கட்டுப்பாடற்ற சுதந்திரத்தை வட இந்தியர்களுக்கு அளிக்கக்கூடாது என்றும் கூறினார். தொடர்ந்து பேசியவர், தமிழகர் தொழிலில் கவனம் செலுத்தாமல் டாஸ்மாக் வாசலில் கிடப்பதால் தான் வட இந்தியர்கள் தமிழகத்தில் ஊடுருவும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தார். இதற்கு நிரந்தர தீர்வு ஏற்படவில்லை என்றால் விரைவில் தமிழ் சமுதாயம் அடிமை சமுதாயமாக மாறும் என்றும் கூறினார். ஆர்ப்பாட்டத்திற்கான ஏற்பாடுகளை திருப்பூர் மாவட்ட செயலாளர் ஆர்த்தி செல்லும் செய்திருந்தார். அனுப்பம் பாளையத்துல வட மாநிலங்கள் கொங்கலுக்கு துரத்துறாங்க தமிழ்நாட்டுக்காரன் இன்னைக்கு நான் காலையில படிக்கிறேன் செய்தி. ஓகேவா, இதெல்லாம் யார் தடுக்கிறது, யாரு கேள்வி கேட்கறது? அரசாங்கம் ஒருபோதும் கேள்வி கேட்காது. யாரும் கேள்வி கேட்கறாங்கன்னா அவங்க ஓட்டு தான் போடுறோம். நீ ஓட்டு போடுறியா, அவன் ஓட்டு போறாங்களா? ஓகேவா, அவங்க நல்லா தெரியும் நம்ம ரெண்டாயிரம் ஓட்டு போடுவாங்க. தியாகி சங்கரலிங்கனாரின் திருவுருவ படம் சட்டப்பேரவை அரங்கில் இடம்பெற வேண்டுமென பனங்காட்டு படை கட்சி அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது. தமிழ்நாடு என்ற பெயர் வர காரணமாக தியாகி சங்கரலிங்க நாடாரின் 128வது பிறந்தநாள் விழா பனங்காட்டு படை கட்சி சார்பில் கொண்டாடப்பட்டது. சங்கரலிங்கனாரின் சொந்த ஊரான விருதுநகரில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் பனங்காட்டு படை கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் விக்னேஷ் கார்த்திக் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் விருதுநகர் கிழக்கு மாவட்ட தலைவர் கஜமுருகன் கார்த்திக், மாவட்ட செயலாளர் தாமரை கண்ணன், மாவட்ட துணைத் தலைவர் கௌதம், மாவட்ட இளைஞரணி செயலாளர் சரவணராம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். முன்னதாக பேசிய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் விக்னேஷ் கார்த்திக், தியாகி சங்கரலிங்கனாரின் திருவுருவ படம் சட்டப்பேரவை அரங்கில் இடம்பெற வேண்டும் என்றும், தியாகி சங்கரலிங்கனாரின் பிறந்தநாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்றும், சென்னை மெரினா கடற்கரையில் முழு உருவ வெண்கல சிலை வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். தமிழ்நாடு என பெயர் வைப்பதற்காக தொடர்ந்து 76 நாட்கள் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தி உயிர் நீத்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு என்ற ஒரு பெயர் வருவதற்காக ஒன்றல்ல இரண்டல்ல 76 நாட்கள் உண்ணா நிலையை போராடி தமிழ்நாடு என்ற ஒரு பெயர் வருவதற்காக வித்திட்டவர். இவருடைய மரணத்திற்கு பின்புதான் தமிழ்நாடு என்ற ஒரு பெயர் வேண்டும் என்ற கோரிக்கை மிக கடினமாக எழும்பியது. அதன் பின்னால் தான் காலத்தில் வந்த அண்ணா அவர்களால் தமிழ்நாடு என்ற ஒரு பெயர் நமக்கு கிடைத்தது. ஆனால் அதற்கு அச்சாணியாக அதற்கு ஆணிவராக திகழ்ந்தவர் தான் தியாகி சங்கரலிங்கனார். இவர் இதை ஒவ்வொரு தமிழரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தமிழர்களும் தியாகி சங்கரலிங்கனார் அவருடைய புகழை பாட வேண்டும். இன்று அவருடைய பிறந்தநாள். அதற்கு பனங்காட்டுப்படை கட்சி நிர்வாகிகளோடு நாங்கள் விருதுநகர் மாவட்ட நிர்வாகிகளோடு புகழஞ்சலி புகழ் வணக்கம் செலுத்த வந்துள்ளோம். நன்றி வணக்கம். தியாகி சங்கரலிங்கனார் புகழ் ஓங்குக வளருக. தமிழர் என்று சொல்வோம், தமிழ்நாடு என்று பெருமை கொள்வதில் அதில் மிக முக்கியமான தியாகி சங்கரலிங்கனாரை என்றும் நினைவில் கொள்வோம். நன்றி வணக்கம். தமிழக கிரிக்கெட் அணியின் முன்னணி பேட்ஸ்மேன் பாபா அபராஜித் நீச்சல் வீராங்கனையை வாழ்க்கை துணையாக கரம் பிடிக்கிறார். தமிழக கிரிக்கெட் அணியின் முன்னணி பேட்ஸ்மேன் பாபா அபராஜித் முதல் தர கிரிக்கெட்டில் 90 ஆட்டங்களை விளையாடி 11% உட்பட 4571 ரன்கள் சேர்த்துள்ளார். இந்நிலையில் 28 வயதான அபராஜித்துக்கும் நீச்சல் வீராங்கனையும் நடிகர் தலைவாசல் விஜயின் மகளுமான ஜெயவீனாவுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இவர்களது திருமணம் ஆகஸ்ட் 20 சென்னையில் நடைபெறவுள்ளது. அபராஜித் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் உதவி செயலாளர் டாக்டர் ஆர் என் பாபாவின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. பழனி முருகன் கோவிலில் குடமுழுக்கை முன்னிட்டு சண்முகர் வள்ளி தெய்வானைக்கு திருக்கல்யாணம் வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. 6 படை வீடுகளில் 3 படை வீடான பழனி முருகன் கோவிலில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. குடமுழுக்கு விழாவை ஒட்டி தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலை முதல் முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். இந்நிலையில் குடமுழுக்கு விழா முடிந்து மாலையில் மலை மீது உள்ள மண்டபத்தில் சண்முகர் வள்ளி தெய்வானை திருக்கல்யாண நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருமண மேடையில் சண்முகர் வள்ளி தெய்வானை எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து பால், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், தேன், திரவியம் உள்ளிட்ட
பல்வேறு வகையான அபிஷேக பொருட்களை கொண்டும் திராட்சை, ஆப்பிள், ஆரஞ்சு உள்ளிட்ட பல்வேறு வகையான பலன்களை கொண்டும் அபிஷேகம் நடைபெற்றது. சண்முகர் வள்ளி தெய்வானைக்கு நடந்த அபிஷேக நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகுரா கோஷம் எழுப்பி வழிபட்டனர். பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அலங்காரத்தில் இருந்து சண்முகர் வள்ளி தெய்வானைக்கு அர்ச்சகர்கள் திருமணம் நடத்தி வைத்தனர். திருமண வைபோக நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகுரா கோஷம் எழுப்பி முருகனை தரிசனம் செய்தனர். மேல்குன்னு முறிஞ்சி கிராமத்தில் 21.5 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள பால் குளிர்விப்பு மையத்தினை சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சிபுரம் அடுத்த மேல்குன்னு முறிஞ்சி கிராமத்தில் 21.5 லட்சம் மதிப்பீட்டில் 5000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பால் குளிர்விப்பு மையம் திறக்கப்பட்டுள்ளது. இதனை தமிழக சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி தொடங்கி வைத்தார். இந்த பால் குளிர்விப்பு மையத்தில் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்படும் பால் குளிர்விக்கப்பட்டு சேமித்து வைக்க பயன்படுத்தப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் கலசபாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரவணன், பொதுக்குழு உறுப்பினர் சுந்தரமூர்த்தி, பால் உற்பத்தியாளர் சங்க தலைவர் திருமலை, செயலாளர் கவிதா சந்திரசேகரன், பணியாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பொன்னியில் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை மத்திய அரசு உடனே நிறைவேற்ற கோரிக்கை விடுத்தனர். தர்மபுரியை சேர்ந்த வழக்கறிஞர் சிவகுமார் கடந்த 24ஆம் தேதி கிருஷ்ணகிரி சென்ற போது மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தை கண்டித்து நேற்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஒருநாள் நீதிமன்ற பணி புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள 6 நீதிமன்றங்களிலும் சுமார் 500க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். வழக்கறிஞர் சிவகுமார் படுகொலையில் குற்றவாளிகளை குண்ட சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை தாமதமின்றி ஒன்றிய அரசு உடனே நிறைவேற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணி புறக்கணிப்பு காரணமாக வழக்கு விசாரணை உள்ளிட்ட நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. ஏற்காட்டில் கடும் சத்தத்துடன் லேசான அதிர்வு ஏற்பட்டதால் பொதுமக்கள் பெரும் பீதி அடைந்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு மலை கிராமங்கள் பகுதியில் மிகப்பெரிய அளவில் சத்தம் கேட்டு லேசான அதிர்வு உணரப்பட்டது. இந்த லேசான அதிர்வால் கடைகள் மற்றும் வீட்டில் உள்ள பொருட்கள் மற்றும் மின்விசிறி, டிவிக்கள் அனைத்து பொருட்களும் அதிர்ந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சிசிடிவி காட்சி ஒளியாக உள்ளது. இந்நிலையில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வானிலை ஆய்வு மையத்தில் அதிர்வு குறித்து அதிகாரியிடம் கேட்டபோது பெரிய அளவில் உணரப்படவில்லை என்றும் சீஸ்மோகிராபியில் குறியீடுகள் காட்டவில்லை என்றும் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து ஏற்காட்டில் அதிர்வின் காரணமாக வணிக வளாகங்கள், வீடுகள் உள்ளிட்ட பகுதிகளில் அதிர்வு உணர்ந்ததாகவும் வெடிச்சத்தம் கேட்டதாகவும் மக்கள் பெரும் பீதி அடைந்தனர். பட்டாபுரம் பணிமனையில் பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட உள்ளதால் மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை ரயில்வே கோட்டம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பட்டாபுரம் மிலிட்டரி சைடிங் ஆவடி இடையே 11:55 இயக்கப்படும் மின்சார ரயில் இன்று, நாளை மற்றும் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது. அதேபோல் வேளச்சேரி பட்டாபுரம் மிலிட்டரி சைடிங் இடையே 10:30 இயக்கப்படும் மின்சார ரயில் இன்று மற்றும் நாளை முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது என்றும், இதற்கு பதிலாக வேளச்சேரி ஆவடி இடையே 10:30 பயணிகள் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை கடற்கரை பட்டாபிராம் மிலிட்டரி சைடிங் இடையே 11:15 இயக்கப்படும் மின்சார ரயில் நாளை முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது. இதற்கு பதிலாக சென்னை கடற்கரை ஆவடி இடையே 10:40 பயணிகள் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. சென்ட்ரல் ஆவடி இடையே 11:30 இயக்கப்படும் மின்சார ரயில் இன்றும் நாளையும் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது. இதற்கு பதிலாக சென்ட்ரல் ஆவடி இடையே 11:55 பயணிகள் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் அருகே அருள்மிகு ஓம் ஸ்ரீ நல்லதாங்கல் ஸ்ரீ கன்னியம்மன் ஸ்ரீ மதுரை வீரன் மற்றும் பரிவார மூர்த்திகள் ஜினரோத்தன தாரண ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. விருதாச்சலம் அடுத்த கோ ஆதனூர் கிராமத்தில் அருள்மிகு ஓம் ஸ்ரீ நல்லதாங்கல் ஸ்ரீ கன்னியம்மன் ஸ்ரீ மதுரை வீரன் மற்றும் பரிவார மூர்த்திகள் ஜீரன் தோரண தாரண ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அணுகை விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், வாசு ஆகியவை நடத்தப்பட்டது. பின்னர் கோபுர கலசங்களில் ஊற்றப்படும் புனித நீருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த புனித நீரை அருள்மிகு ஸ்ரீ நல்லதாங்கால் ஸ்ரீ மதுரை வீரன் உள்ளிட்ட சுவாமியின் கோபுர கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு ஆலயத்தில் கூடியிருந்த போது மக்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது.
இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் அருகே அரசு பள்ளியில் 74th குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி ஒன்றியம் ராஜவூர் ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் 74th குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. பள்ளி தலைமை ஆசிரியர் இந்திரா தேசிய கொடி ஏற்றினார். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக ராஜியூர் ஊராட்சி மன்ற தலைவர் மணிவாரன், மாவட்ட கவுன்சிலர் சுப்பிரமணியன், துணைத்தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மாணவர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளின் முகக்கவசமும் காந்தி, நேரு, ஜான்சி ராணி, அன்னை தெரசா, ஔவையார், காமராசர் போன்றவர்கள் வேடமிட்டு இருந்தனர். தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள் நடைபெற்றன. போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ராணுவ வீரர் பரிசுகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தலைமை ஆசிரியர் இனிப்புகளை வழங்கினார். இதில் ஆசிரியர்கள், சத்ரு ஊழியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். திருச்சி அருகே கட்டுப்பாட்டை இழந்த லாரி வாய்க்காலில் விழுந்து விபத்துக்குள்ளானதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் வாத்தலி அருகே கிளிநல்லூர் என்ற இடத்தில் சிமெண்ட் ஏற்றி செல்லும் லாரி ஒன்று நாமக்கல்லில் சிமெண்ட் மூட்டைகளை இறக்கிவிட்டு திருச்சி நோக்கி வந்து கொண்டது. அப்போது திடீரென டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் தாறுமாக ஓடி வாய்க்காலில் விழுந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் சிக்கிய லாரியின் டிரைவர் மற்றும் கிளீனர் இரண்டு பேரும் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினர். பின்னர் 108 ஆம்புலன்ஸை வரவழைத்து லாரி டிரைவரை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவத்திற்கு விரைந்து வந்த போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் திருச்சி சேலம் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பன்ருட்டி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் 74th குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் 74th குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. ஒன்றிய குழு பெருந்தலைவர் பாலமுருகன் தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர் சண்முக சுராமணி, கிராம ஊராட்சி வளர்ச்சி அலுவலர் சுதா மற்றும் அரசு ஊழியர்கள், ஒன்றிய குழு கவுன்சிலர்கள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். இன்று முழுமையாக நான் உறுதி கூறுகிறேன், ஒருபோதும் வன்முறை நாடேன் என்றும் சமயம், மொழி, வட்டாரம். கோவை அருகே அரசு பேருந்தின் பின் சக்கரத்தில் ஒருவர் விழுந்து பலியான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. சித்தம்பாளையம் பல்லடம் ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் பாலமுருகன், மஞ்சுளா தம்பதியினர். இவர்கள் தனியார் மருத்துவமனையில் உறவினர் பார்க்க காந்திபுரம் பகுதியில் இருந்து பட்டணம் செல்லும் பேருந்தில் பயணம் செய்தனர். இந்நிலையில் வரதராஜபுரம் பேருந்து நிறுத்தத்தில் அந்த தம்பதியினர் அரசு பேருந்தில் இறங்கி உள்ளனர். பாலமுருகன் பேருந்து அருகே பேக்கை வைத்துவிட்டு திரும்பும் போது அரசு பேருந்து பின் சக்கரத்தில் விழுந்து பலியானார். இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் அவருக்கு மயக்கம் ஏற்பட்டுள்ளதா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் சிஎஸ்சி கவுடி விளையாட்டுத்திடலில் 74th குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. திருவள்ளூர் சிஎஸ்சி கவுடி மேல்நிலைப் பள்ளி சார்பில் 74th குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. சிறப்பு அழைப்பாளராக நகரமன்ற தலைவர் உதயமலர் பாண்டியன் கலந்து கொண்டார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஸ்டான்லி தேவப்பிரியம் தேசிய கொடி ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் சிலம்பம், பரதநாட்டியம், கரகம், ஆட்டம், பேச்சு போட்டி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் லாசனா சத்யா மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் ஜான், பிரபு, ராஜ்குமார், தாமஸ் உள்ளிட்ட பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் பலரும் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் அருகே திருமணம் முடிந்த கையோடு நாம் தமிழர் கட்சி கொடியை மணமக்கள் ஏற்றி வைத்தனர். பெரம்பலூர் மாவட்டம் ஆலந்தூர் ஒன்றிய கட்சி நிர்வாகியான பச்சைமுத்து என்பவருக்கு வைதேகி என்ற மணப்பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றது.
இவர்கள் இருவரும் திருமணம் முடிந்த பின்னர் அப்பகுதியில் அமைந்துள்ள நாம் தமிழர் கட்சியின் கொடி கம்பத்தில் கட்சி கொடியேற்றினர். நிகழ்ச்சிக்கு நாம் தமிழர் கட்சியின் குன்னம் தொகுதி செயலாளர் ராஜரோக்கியம் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் கட்சியின் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளர் நீல மகாலிங்கம், மாவட்ட தலைவர் ஹர்மதீன், செயலாளர் ரத்னவேல், பொருளாளர் முருகேசன் உள்ளிட்டோரும் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். இதில் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். தமிழ் தாய் வாழிகவே, வாழிக வாழிக வாழிகவே, மாவீரன் பிரபாகரன், வாழிக வாழிக வாழிகவே. ஒன்று படுவோம் ஒன்று. இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. துளிகளை காண தொடர்ந்து நின்றங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.